ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டு வருஷம் தடைக்கு அப்புறம் மஞ்சள் நிற ஜெர்சியோட இந்த வருஷம் ஐபிஎல் மேட்ச்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியானது கலக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க. இது குறித்து சென்னை சூப்பர் கிங்ஸ் ரசிகர்களும் அணி வீரர்களுக்கு உற்சாகத்தை கொடுத்துட்டு வராங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியானது இந்த வருஷம் ஐபிஎல் மேட்ச்ல வின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி சென்னை சேப்பாக்கத்துல அவங்களோட பயிற்சியை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாம ரசிகர்களை சந்தோஷப்படுத்துற விதமா நிறைய வீடியோக்களை ட்விட்டர்ல பதிவிட்டு இருக்காங்க. இந்நிலையில நிகழ்ச்சி ஒன்றில் கலந்துருக்க நம்ம தோனி சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை பத்தி பேசியிருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப உணர்ச்சிகரமாகவே பேசியிருக்காங்க. நம்ம தோனி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஐபிஎல்ல விளையாடக்கூடாது அப்படிங்கிறது ரெண்டு வருஷம் தடை விதிச்சிருந்தாங்க. இந்த ரெண்டு வருஷ தடையும் என்னை ரொம்பவே கஷ்டப்படுத்திடுச்சு. என்னால் மஞ்சள் நிற ஜெர்சியை போடாமல் இருக்கவே முடியல. ஆனால் அந்த ரெண்டு வருஷ தடை வந்து என்னை ரொம்ப வருத்தப்பட வச்சிருச்சு. ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி விளையாண்ட நிறைய நினைவுகள் எனக்கு ஞாபகத்துக்கு வருது அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுருக்காங்க. அப்போ நம்ம சின்னத்தில் ரைனா பார்த்தீங்கன்னா தோனியை தட்டி கொடுத்து தண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம தலை தோனி, சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ரெண்டு வருஷம் ஐபிஎல் மேட்ச்ல விளையாடுறது எனக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துச்சு அப்படின்னு வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.